லவ் தான் லாஸ்ட் வரைக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் நான் சமந்தாக்காக பார்த்தேன் பேர் நல்லா இருந்துச்சு சமந்தா அண்ட் விஜய் தேவோட கொண்ட பேர் விஜய் தேவ கொண்ட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு அது வேற லெவல் குஷி இது கொஞ்சம் போரான குஷி தான் சமந்தாக்காக பார்த்தா பாருக்கு சமந்தா நல்லா இருந்தது நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கும் அது வேறு ஸ்டோரி இது வேறு ஸ்டோரி இதுவும் லவ் சப்ஜெக்ட் சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது லைட் சென்டிமெண்ட்டாக இருந்தது சென்டிமெண்ட்டாக இருந்தது சமந்தா விஜய் தேவர் கூட சமந்தா ரெண்டு பேருக்காகவும் தான் சமந்தா யா நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது பேர் நல்லா இருந்தது சமந்தா அண்ட் விஜய் தேவோட கொண்ட பேர் சாரி நான் பழைய குஷி பார்க்கல நோ ஐடியா மூவி வாஸ் நைஸ் ஆசம் ரேட்டிங் 10 out of 10 எவ்ரி ஒன் பார்க்கலாம் மஸ்ட் வாட்ச் இருக்கு விஜய் தேவர் கொண்டா சமந்தா வந்து மை ஃபேவரட் ஹீரோயின் தான் ஆனால் அவங்களும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது லவ் தான் லாஸ்ட் வரைக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அதுதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதை விட இது சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ஆ பண்ணிருக்கு சூப்பராக இருக்கு சமந்தா ஆக்டிங் விஜய் தேவ கொண்ட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு டைட்டலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா என்னன்னு தெரியல பட் லவ் தான் ஃபுல்லாகவே லவ் தான் ஓகே ப்ரோ லாக் இழுத்துருச்சு ஆ அதுதான் ப்ரோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்கள லைக் எப்படி இந்த 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 நியூ கப்புள்ஸ் கல்யாணம் ஆயிட்டு ஃபஸ்ட் லைக் புதுசாக போகிறவங்களுக்கு எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஸோ எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அவ்வளோதான் அதுதான் பேசிக்கலி ஒரு ஃபேமிலியில் பிரச்சனை அவ்வளோதான் வேறு ஆ அந்த குஷி வேறு இந்த குஷி வேறு ஸோ ரெண்டுத்துக்குமே ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஆனால் ரெண்டுமே மேட்சிங் ஒன்று ஈகோ மட்டும்தான் ஸோ அதுலேயும் ஈகோ இருக்கும் இதுலேயும் இருக்கும் எனக்கு ஆப்வியஸ்லி சமந்தா தான் ப்ரோ ஏன்னா நான் சமந்தக்காக தான் படத்துக்கே வந்தேன் அவங்க பெட்டர் அதெல்லாம் கேள்வியே கிடையாது ஏன்னா அவங்க எப்பளந்தான் இருக்காங்க என்னென்னா நான் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஹீரோயின்னா சமந்தா மட்டும்தானா நான் அவங்க பணம் காமெடி காமெடி ரொம்பவே வர்க்கோட்டே இருக்குது லாக் ரொம்பவே லாக் ஃபஸ்ட் ஆஃப் போனது தெரியல செகண்ட் ஆஃப் ஆக்சுவலி ரொம்பவே லாக் இழுத்துருச்சு ஒரு சாங் இருக்கும் அந்த சாங் கட் பண்ணாமல் இருந்து கட் பண்ணியிருக்கலாம் ஸோ படம் பார்க்கலாண்ணா ஒரு வாட்டி பார்க்கலாம் பட் அந்தளவுக்கு எங்கேஜிங்காக இல்லை அது ஒன்று தான் பிரச்சனை ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைண்ணா அது டைட்டிலுக்கு எனக்கு அதுதான் சம கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க அவங்க பிறக்கிற குழந்தைக்கு குஷின்னு பேர் வைக்கிறேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சு குஷி இருக்காது படமே அதான் குஷின்னு பேர் வச்சுருக்காங்க ஆனால் படம் வந்து தெலுங்கு படம் டப்பிங் மாதிரி தான் இருந்துச்சு பெருசாக சமந்தா கேரக்டர் நான் ஓப்பனாக சொல்ல சமந்தா கேரக்டர் ஆமாம் சமந்தோட கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் முடிஞ்சு அவங்க எப்படி ரெக்கவர் ஆகி எப்படி வராங்கன்னு பார்த்தோம் பட் அவங்க நடிக்கலன்னு சொல்ல முடியாது ப்ரோ பட் சாம்க்கு அளவுக்கு ஈக்குவலாக நடிக்கலன்னு தான் சொல்லலாம் அந்த அவங்க ஆமாம் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருந்தாங்களோ அந்த சேம் ஆக்டிவ்னஸ் அந்த ஒரு பவர் பயங்கரமாக காட்டியிருக்காங்க ஆக்டிங் புரியல கண்டிப்பாக இல்லை நிறைய போர் அடிக்குது நடுவு நடுவில் ஸ்டார்டிங்கில் ஒன்று காட்டுறாங்க எண்டிங்கில் ஒன்றில் முடிக்கிறாங்க ஓகே கதை புரியுது ஆனால் நடுவில் ஆ அது அது அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் அந்த குஷிக்கும் அந்த குஷிக்கும் சம்மந்தம் அது வேறு லெவல் குஷி இது கொஞ்சம் போரான குஷி தான்